வெல்கம் டு கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி கத்தாரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சீனா, ஹாங்காங் மற்றும் மக்கா ஆகிய நாடுகளில் இருந்து கத்தாருக்கு வர்ற பயணிகள் இனி பயணத்திற்கு முந்தைய COVID-19 PCR டெஸ்ட் ரிசல்ட்டை சமர்ப்பிக்க தேவையில்லைன்னு பொது சுகாதார அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. இந்த முடிவு சனிக்கிழமை அன்னைக்கு April 1, 2023 இருந்து அமலுக்கு வரும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிராந்தியத்திலையும் உலக அளவிலையும் மேம்பட்ட COVID-19 நிலையை சீரமைச்சதுக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்காங்க. சீனா, ஹாங்காங் மற்றும் மக்கா ஆகிய நாடுகளில் இருந்து வர பயணிகளுக்கான பயணத்திற்கு முந்தைய PCR டெஸ்ட் ரிசல்ட்டை அகற்றுறது கத்தாரில் இருக்கிற எல்லா COVID-19 பயண கட்டுப்பாடுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதா பொது சுகாதார அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. சமூகத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க பொது சுகாதார அமைச்சகம் ஊக்குவிக்கிறதோடு சமீபத்திய நடவடிக்கைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள COVID-19 பற்றிய உள்ளூர் மற்றும் சர்வதேச புதுப்பிப்புகளை கண்காணிக்கணும்னு வலியுறுத்தியிருக்காங்க. இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன்ஸ், இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டி அண்ட் சென்ட்ரல் ஹிந்தி இயக்ககம் அண்ட் இந்திய தூதரகத்தோட இணைஞ்சு ஆன்லைனில் 3 மாதம் அடிப்படை ஹிந்தி விழிப்புணர்வு பாடத்தை April 15, 2023 இருந்து தொடங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த அடிப்படை பாடத்துக்கு பதிவு செய்கிறதுக்கான கடைசி தேதி April 5, 2023 குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வருஷம் பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் சில சேவைகளை மின்னணு அமைப்புக்கு மாற்றியிருக்கிறதால தனிநபர்கள் அந்நிறுவனங்களுக்கு மெட்ராஸ்டு பயன்பாட்டு சேவைகள் பயனளிக்கிறதா மக்கள் தொடர்பு மற்றும் மீடியா அதிகாரி பொது இயக்குநரகத்தோட லெப்டினட் கர்னல் தாரேக் ஈசா அல் அஹிதி தெரிவிச்சிருக்காங்க. இந்த சேவைகளில் தனிப்பட்ட தகவல் மாற்ற சேவை, பிறந்த குழந்தைகளுக்கான விசா சேவை, கம்ப்யூட்டர் கார்டு திறக்கும் சேவை, முதலாளி மாற்ற சேவைகள், குடும்ப ஆதரவாளர் மாற்ற சேவை மற்றும் சான்றிதழ் வழங்கும் சேவை, இது எல்லாமே அடங்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. வதிவிட சேவைகள் ஐக்கானில் சான்றிதழ் வழங்கல் சேவைகள் இருக்கிறதாகவும் அது பல்வேறு வகையான சான்றிதழ்கள் அண்ட் அரபு மற்றும் ஆங்கில மொழிகளில் வழங்கப்படலாம், அரசாங்க நிறுவனங்களால் அங்கீகரிக்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்ட கட்டணத்தை செலுத்தின பிறகு பெறலான்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே நேரத்தில் விண்ணப்பதாரரோட இமெயிலுக்கு சான்றிதழ் அனுப்பப்படும் குறிப்பிட்டிருக்காங்க. ஹயாக்காட வேலை விசாவாக வழங்குற மோஸ்டடி ஏஜென்ட்கள்ட்ட கவனமாக இருக்கணும்னு நைஜீரியர்கள் வலியுறுத்தப்பட்டிருக்காங்க. கத்தாரில் வேலை வழங்குறதா பொய் வாக்குறுதிகளை கொடுத்து அதிக தொகையை வசூலிக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. துரதிருஷ்டவசமாக சில நைஜீரியர்கள் ஏஜென்ட்ஸ் உலகக்கோப்பையப்போ ஹயாக்காட வாங்கின அதிர்ஷ்டசாலிகள் கூட இப்போ பலரை மோசடி செய்ய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்றதா கத்தார் புலம்பெயர்ந்தோர் அமைப்போட நைஜீரிய தலைவர் அஜிபாடே லத்தீப் குறிப்பிட்டிருக்காங்க. கட்டுமான பணிகளை செயல்படுத்த ஃபரிஜ் அல்லலி இன்டர்சேஞ்சில் இருந்து அல்லாமீர் ஸ்ட்ரீட் அண்ட் சல்வார் ரோடு நோக்கி வர போக்குவரத்து March 31, 2023 வெள்ளிக்கிழமை அதிகாலையில் 3 மணியில இருந்து காலையில் 10 மணி வரைக்கும் தற்காலிகமாக மூடப்படும்னு அஷ்கல் அறிவிச்சிருக்காங்க. ஃபெரிஜ் அல்லலி இன்டர்சேஞ்சுக்கு அடுத்ததாக டீரிங் ரோடில் புதிய பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜ் கட்டுறதாக தெரிவிச்சிருக்காங்க. பெடஸ்ட்ரியன்ஸ் மற்றும் சாலை பயனாளர்கள் போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக இந்த பிரிட்ஜ் நியூ சலாட்டா மற்றும் ஃபெரிஜ் அல்லலி பகுதிகளை இணைக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அல்லமீர் ஸ்ட்ரீட் அண்ட் 22 பிப்ரவரி ஸ்ட்ரீட் அல்லது சல்வார் ரோடுக்கு போகிற வாகன ஓட்டிகள் தங்களோட இடங்களை அடைய சீரிங் ரோடு அல்லது ஈரிங் ரோடை பயன்படுத்த அறிவுறுத்தியிருக்காங்க. வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் கத்தாரில் இருக்கிற முக்கிய கார் டீலர்களில் ஒருவருக்கு 36 விதிமீறல்களை வழங்கியிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. கார்களை விநியோகிக்கிறதுல நுகர்வோரோட செஞ்சு கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு நிறுவனம் இணங்க தவறியதோட விளைவா இந்த மீறல்கள் வெளியிடப்பட்டதா சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கையில அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. விதிமீறல்கள் தொடர்பான அறிக்கைகளை வழங்குறது அந்மீறல்களை பாதுகாப்பு அதிகார சபைக்கு பரிந்துரைக்கிறது இதோட அபராதம் விதிக்கப்படும்னு அமைச்சகம் மேலும் குறிப்பிட்டிருக்காங்க. வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் 2 பேர்த்த இருந்தோ கருத்துக்களை வாங்கி விதிமீறல்களுக்கு பொறுப்பான நிறுவனத்தோட பெயரை குறிப்பிடலன்னு தெரிவிச்சிருக்காங்க. உணவகங்கள் மற்றும் சிறு வணிகங்களைப் போலவே நிறுவனத்தோட பெயரை அமைச்சகம் அறிவிக்கணும்னு பல கருத்துக்கள் தெரிவிக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க.
சென்யார் திருவிழாவோட 9வது பதிப்புக்கான தயாரிப்பில் கல்ச்சரல் வில்லேஜ் ஃபவுண்டேஷன் மீன்பிடி மற்றும் மான்ட்ரேக் போட்டிகளுக்கான பதிவு தொடங்கப்பட்டு 13 வரைக்கும் தொடரும்னு அறிவிச்சிருக்காங்க. 2ம் தேதியிலிருந்து 5ம் தேதி வரைக்கும் நடக்கிற இந்த விழாவில் முதல் 15 இடங்களை பிடிக்கிறவங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. வார இறுதி வானிலை முன்னறிவிப்பின்படி நாளைக்கு மார்ச் 31ம் தேதி அன்னைக்கு சில பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. வெள்ளிக்கிழமை வானிலை ஓரளவு மேகமூட்டத்தோடு இருக்கும்னு கத்தார் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. வெள்ளிக்கிழமை குறைந்த தெரிவுநிலைக்கான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சனிக்கிழமை அன்னைக்கு கரையோரம் மற்றும் கடலோரங்களில் பலத்த காற்று வீசக்கூடும்னு குறிப்பிட்டிருக்காங்க. சமீபத்திய இடுகையில் கத்தார் வானிலை ஆய்வு மையம் அல் சரையத் பருவத்தோட தொடக்கத்தை அறிவிச்சிருக்காங்க. இது திடீர் வானிலை மாற்றங்களை கொண்டு வரதாகவும் பொதுவாக மார்ச் மாதத்தோட கடைசி 3ல தொடங்கி மே மாதத்தோட நடுப்பகுதி வரைக்கும் நீடிக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. குறுகிய காலத்தில் அதோட வேகமான வெப்பசலன மேக வளர்ச்சிகளுக்கு இது நன்கு அறியப்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து இடியுடன் கூடிய மழை பெரும்பாலும் தீவிரத்துடன் கூடிய தீவிர மின்னல் மற்றும் வலுவான கீழ்நோக்கிய காற்றோட குறைந்த பகுதிகளில் தூசி உயரும்னு கத்தார் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்குரிய வெதர் ரிப்போர்ட்: அல்வக்ரால 25.7°C, மெசேஜில் 27.1°C, அபுசம்ரால 27°C, துகானில் 25°C, அல்ரவேஸில் 25.5°C, தோஹாவில் 27.7°C. இன்னைக்குரிய மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்: ஒரு கத்தாரி ரியால் இந்தியன் ருபிக்கு 22.576, ஸ்ரீலங்கன் ருபிக்கு 89.799, பாகிஸ்தானி ருபிக்கு 77.926, பங்களாதேஷி தாக்காக்கு 29.328, பிலிப்பைனி பிசோக்கு 14.940. இன்றைக்குரிய கோல்டு நெட் ரேட்டு: 22 கேரட் 226 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. 24 கேரட் 240 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. இது போல் டெய்லி இம்பார்ட்டன்ட் நியூஸை தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.